அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். இன்னுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் துவங்கி வைக்க உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விபத்துகளில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படுவதை தவிர்க்கும் விதமாக இன்னுயிர் காப்போம் என்ற மருத்துவ அவசர உதவி திட்டம் 610 மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். விபத்துக்குள்ளானவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கும் நபருக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்க இத்திட்டம் வழிவகுக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவமனைகளுக்கு உடனடியாக கொண்டு வந்து சேர்ப்பது, அப்படி சேர்த்தவுடன் அது எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அல்லது எந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அது இங்கே கொண்டு வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்த்தவுடன் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் செலவிடப்படவிருக்கிறது. ஒவ்வொரு விபத்துக்குள்ளானவருக்கும் 1 லட்சம் ரூபாய் செலவு என்கின்ற வகையில் தமிழக அரசு அந்த செலவு திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் அன்றைக்கு தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்தின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உடல்நிலை தொடர்பாக வி கே சசிகலா கேட்டறிந்தார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் சென்னை போயஸ் கார்டனில் நடைபெற்ற இந்த சந்திப்பானது மரியாதை நிமித்தமானது என குறிப்பிட்டுள்ளார். கலை உலகின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்றதற்கும் ரஜினிகாந்திற்கு வாழ்த்து தெரிவித்ததாக சசிகலா கூறியுள்ளார். திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ரஜினியின் மனைவி லதாவும் உடன் இருந்தார். உயரமான மலை பிராந்தியங்களில் எதிரிகளை கையாள்வது தொடர்பாக இந்திய ராணுவத்தினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். காஷ்மீரில் முழுவதும் பனிப்படர்ந்த மலை பிராந்தியத்தில் கடும் குளிருக்கு மத்தியில் ஆயுதமேந்திய படைவீரர்கள் ராணுவ ஹெலிகாப்டரில் வந்து தரையிறங்கினர். தொடர்ந்து எதிரிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களது சதித்திட்டங்களை முறியடிக்கும் பயிற்சியில் ஈடுபட்டனர். இதில் இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் சைனர் காப்ஸ் எனப்படும் காஷ்மீர் போலீசார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரையத் தேர்வு எழுதிய மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தெரிவித்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து கோவையில் இரவிலும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 ஆண்டுகளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்காக கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் ஆன்லைனில் அரையத் தேர்வு நடைபெற்றது. அதில் 90% பேர் தேர்ச்சி பெறவில்லை. அதேநேரம் மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்தது. இதனை மறுத்துள்ள மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இரவிலும் போராட்டம் தொடர்ந்த நிலையில் போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இந்திய மாணவர் சங்க நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகளை ஊக்குவிக்கும் வகையில் சிட்கோ தொழில்மணிகளின் விலையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் குறைத்து அறிவித்துள்ளார். ஊத்தங்கரையில் 1 ஏக்கர் தொழிற்பேட்டை நிலம் 1.19 கோடிக்கு பதிலாக 380,000 ரூபாய்க்கும், கும்பகோணத்தில் 1 ஏக்கர் சிட்கோ நிலம் 3.4 லட்சத்திற்கு பதிலாக 81,89,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. நாகப்பட்டினத்தில் 1 ஏக்கர் 2.39 லட்சத்திற்கு பதிலாக 85,35,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோவை, குறிச்சி, திருப்பத்தூர், விண்ணமங்கலம், செங்கல்பட்டு, ஆலத்தூர், ஈரோடு ஆகிய இடங்களில் தொழிற்பேட்டை இடங்களும் விலை குறைக்கப்பட்டுள்ளன. காரைக்குடி, பிடானேரி, ராஜபாளையம், விருதுநகர், அரக்கோணம், பர்கூர் தொழிற்பேட்டைகளின் மனை மதிப்புகளும் குறைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரியாவது இருக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் இலக்கு என்று பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்தில் பேசியுள்ளார். கோரக்பூரில் 9,600 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்,
ஆளுநர் ஆனந்திபென் படேல் உடன் இருந்தனர். பின்னர் மேடையில் பேசிய பிரதமர் மோடி, இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டில் ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுமே இருந்ததாகவும், கடந்த 7 ஆண்டுகளில் நாடு முழுக்க 16 எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் பணிகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். சிவப்பு தொப்பி அணிந்த சமாஜ்வாதி கட்சியே உத்தரப்பிரதேசத்திற்கு ரெட் அலர்ட் என்றும் மோடி சூசகமாக சாடினார். விருதாச்சலம் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக திறப்பு விழாவில் தலைவர்களின் படம் வைப்பதில் காங்கிரஸ் பாஜக இடையே நிகழ்ந்த வாக்குவாதத்தால் சலசலப்பு ஏற்பட்டது. விருதாச்சலம் பொன்னேரி சாலையில் 2 கோடியே 20 லட்சம் செலவில் கட்டப்பட்ட பதிவுத்துறை அலுவலகத்தை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனையடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏ எம் ஆர் ராதாகிருஷ்ணன் பதிவுத்துறை அலுவலகத்தில் குத்துவிளக்கேற்றினார். அலுவலக சுவரில் அம்பேத்கர், காந்தி, கருணாநிதி, மு க ஸ்டாலின், இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை கண்ட பாஜகவினர் பிரதமர் மோடியின் படம் வைக்கப்படாதது ஏன் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் போலீசார் இந்த விவகாரத்தில் தலையிட்ட நிலையில் காங்கிரசாரே இந்திரா மற்றும் ராஜீவ் படத்தை எடுத்துச் சென்றனர். தொடர்ந்து சுவரில் மோடி படம் மாட்டப்பட்டதை அடுத்து பிரச்சினை முடிவிற்கு வந்தது. கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் அரசின் இழப்பீட்டை பெற ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றினால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் மற்றும் வாரிசுதாரர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார். இந்த இழப்பீட்டை குடும்பத்தினர் மற்றும் வாரிசுதாரர்கள் பெறுவதை எளிமையாக்கும் வகையில் www.tngov.in என்ற அரசின் இணையதளத்தில் வாட்ஸ் நியூ என்ற பகுதியில் எக்ஸ் கிரேஷியா ஃபார் கோவிட்-19 என்ற லிங்கை தேர்வு செய்து ஆன்லைன் மூலமாக இழப்பீட்டிற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் என அரசு தெரிவித்துள்ளது. அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறைக்கு முழு அதிகாரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணி மோசடி புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ரத்து செய்யக்கோரி ஜிஐ டெக்னாலஜி நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. அதில் தங்களது இடத்தில் நடத்தப்பட்ட சோதனை செல்லாது என அறிவிக்கவும் கோரியது. இது தொடர்பான விசாரணையில் மனுதாரருக்கு சம்மன் அனுப்பிய பின்னரே சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறைக்கு சட்டப்படி முழு அதிகாரம் உள்ளது என தெரிவித்த நீதிபதி, சட்டத்துக்கு உட்பட்டு விசாரணை நடத்தலாம் என்றும் அதற்கு மனுதாரர் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். அதிமுக ஒருங்கிணைப்பாளராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிமுக ஒருங்கிணைப்பாளராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் சொந்த ஊரான தேனி மாவட்டம் பெரிய குளத்திற்கு சென்றார். அப்பொழுது அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பலர் பூங்கொத்துகளை கொடுத்து ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்றனர். டாஸ்மாக் மதுக்கடைகளின் விற்பனை நேரம் மாற்றப்பட்டதை எதிர்த்து டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளின் பணி நேரத்தை மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையாக மாற்றி கடந்த 2ஆம் தேதி டாஸ்மாக் நிறுவனம் உத்தரவிட்டது. இந்த அறிவிப்பை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில் வேலைநேர மாற்றம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களுக்கு 21 நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்று விதித்துள்ளதாகவும், முன் அறிவிப்பின்றி தன்னிச்சையாக வேலைநேரத்தை மாற்றியது சட்டவிரோதம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரவு 10 மணி என்பது மக்கள் நடமாட்டம் குறைவான நேரம் என்பதால் பணப்புழக்கமுள்ள டாஸ்மாக் கடைகளின் பணியாளர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி பார்த்திபன் முன்பாக விசாரணைக்கு வரவுள்ளது. அனைத்து கிராமங்களிலும் ஜாதி பாகுபாடின்றி பொதுவான மயானங்களை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மடூரை சேர்ந்த கோகுலகண்ணன் அருந்ததிய சமுதாயத்திற்கு மயானம் அமைக்க நிரந்தரமான இடம் ஒதுக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி மகாதேவன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அருந்ததியருக்கு மயானம் அமைக்க தகுதியான நிலத்தை தேர்வு செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதி தமிழகத்தில் மயானங்களில் உள்ள ஜாதி பெயர் பலகைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். ஜாதி பாகுபாடு இன்றி ஒவ்வொரு கிராமத்திலும் பொதுவான மயானங்களை அமைக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார்.